வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு பச்சரிசிக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. அரிசியையும் பருப்பையும் 3 times வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 6 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய், உங்களுக்கு நெய் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 1 துண்டு இஞ்சியை பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி 1 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 10 கேஷ்யூ நட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, சிறிதளவு கருவேப்பிலை, எல்லாம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லாவே பொறிஞ்சிருச்சு. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி கொடுங்க. நல்ல மிளகு ஜீரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடியாகிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.